விருச்சகராசி அன்பர்களே இன்று பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு விகாரி ஆண்டு சிறந்த பலனை அடைவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பக்குவப்பட வேண்டும் இப்போது சொல்லக்கூடிய இந்த பலன்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் சிந்திக்கக்கூடிய தன்மையை செயல்படக்கூடிய விதத்தை கொள்வது நல்லது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பார்கள் அதே போல எச்சரிக்கையாக இருப்பவர் எதிலும் அகப்பட மாட்டார் என்பார்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வாய்மையே வெல்லும் என்பதையும் கூட மனதிலே பதித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு வளர்ச்சியை தரப்போகின்றது அதே போல சரியாக பேசாத பேச்சு பிரச்சனையை தரப்போகின்றது அதனால் பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் இயன்ற போதெல்லாம் இந்த ஆண்டிலே நீங்கள் மௌனத்தை கடைபிடிப்பது மௌன விரதத்தை அனுஷ்டிப்பது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் தேவையற்ற முன்கோபம் பிற சண்டை போட்டுக்கொள்வது இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து கட்டாயம் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் பேச்சு நமக்கு இறைவன் கொடுத்த வரும் என்ற அளவிற்கு நீங்கள் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் சமயோசித்தம் சரியான அணுகுமுறை பக்குவம் இவையெல்லாம் உங்களை மெருகேற்றப் போகின்றது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு போட்ட தங்கம் போல போகிறீர்கள் இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் முன்கோபம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களிடத்திலிருந்து விலக்கி பக்குவப்பட போகிறீர்கள் உங்களை பார்ப்பவர்கள் இப்போது வியந்து போவார்கள் இந்த அளவிற்கு நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்று அந்த அளவிற்கு நீங்கள் மாறினால் நல்ல விஷயங்களை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டால் சிறு சிறு குறைகளை சிறு சிறு தவறுகளை செய்யாமல் இருந்தால் அதிலிருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நேரடியாக நற்பலன்கள் என்று பார்க்கும்போது எப்படியாவது ஏதாவது ஒரு வகத்தில் உங்களுக்கு பண வரவு கிடைத்துவிடும் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் சரி செய்து விடுவீர்கள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்து முடித்து விடுவீர்கள் போல் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அதிர்ஷ்டமான பேர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டிலே இருக்கின்றது அதனால் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு நற்பலனை உங்களுக்கு அளிக்க வேண்டுமென்றால் மேற்சொன்ன பக்குவம் சரியான அணுகுமுறை விட்டு கொடுப்பது உங்களுடைய அனுபவத்தின்படி செயல்படுவது இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இவற்றை நீங்கள் செய்தால் போதுமானது குடும்பத்திலே ஒற்றுமை குடும்பத்திலே செய்ய வேண்டிய செயல்கள் குடும்ப நபர்களுடைய தேவைகள் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நிறைவேற்றுவது இவையெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் அதேபோல் ஒரு சில சமயத்திலே அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது வெற்றி சாத்தியமாகும் இந்த ஆண்டிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் வெள்ளை